ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 29/10/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதசி. மாலை 4:43 பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் உத்தரட்டாதி. பிற்பகல் 2:09 பின்பு ரேவதி. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. மதியம் 12:15 1:15 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் பூரம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2 விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலையான உத்தியோகம், நிரந்தரமான வருமானம், அதே சமயத்தில் பிரபல்யமான வாழ்வு அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால வரக்கூடிய வரவுகள் சம்பந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். இருந்தாலும் அந்த வரவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடலில் தவழும் அலைகளை கண்ணால் பார்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடுமையான முயற்சிகளுக்கு பின் பலிதமான அதாவது பலமான வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். ஆனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்திற்கு கடினமான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் அதற்கு பின் பலன் கிடைக்கக்கூடிய அல்லது மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் அமையும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் ஓரளவு அதாவது கடினமான முயற்சிகளுக்கு பின்பு ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியை கண்டு துவளாமலும் வெற்றியை கண்டு மயங்காமலும் வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XL. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் அதுவும் லாபஸ்தானாதிபதியாக அமர்ந்து இருக்கிறதுனால அற்புதமான லாபங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும். பொதுவாக கேமரா சம்பந்தப்பட்ட சினிமா சம்பந்தப்பட்ட கதை கட்டுரை எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். திடீர் பிரபல்யம் அதாவது கலைத்துறையில் திரைத்துறையில் மறைமுகமாக உழைக்கிற மனுஷாளுக்கு உங்களுடைய முகம் வெளிமுகமாக தெரியக்கூடிய திடீர் பிரபல்யம் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நர்த்தன கணபதி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BL. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்பட்டு மாலை நேரத்தில் இணக்கமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். சத்துரு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தானாகவே விலகும். ஒரு சில எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். இன்னும் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது வரவுகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான வாழ்க்கைக்கு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு காட்டாவிட்டால் எளியும் புலியாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WA. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று யோசனையை வெளிப்படுத்தி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மகத்தான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுக்கு தேவையான அதாவது பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் அதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் அமையும். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால
சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எடுத்ததற்கெல்லாம் பயப்படும் நிலையை மாற்றிக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார முத்துமாரியம்மன். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில சுக்கர பகவானும் கலஸ்தரஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவானும் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா என்ற சூழ்நிலையை உணர வைக்கக்கூடிய காலங்களும் உருவாகும். ஒரு சில உண்மையான காதலுக்கு பெற்றவங்களுடைய சம்மதம் நன்மையாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தடையில்லாத வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். மிகுந்த இன்றைய நாளில் வியர்வையோடு உழைக்கவும் நேர்மையோடு வாழவும் பழகி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரிய சித்தி அனுமந்த சுவாமி. அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கவலைகள் விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில புத ஆதித்ய யோகமும் சத்துருஸ்தானத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து சந்திரமங்கல யோகமும் இருக்கிறதுனால சகல விதமான வயசுகளில் உள்ளவர்களுக்கு சகல விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும். தெரிந்தோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல்களும் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னை விடவும் தாழ்ந்தவர் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மோதக பிரியன். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் பால்வன்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல ராகு பகவானும் உப ஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் பெண்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும். நலிந்த தொழில் கூட உயர்ந்து வரக்கூடிய அல்லது வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறைக்க வேண்டிய விஷயங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் அரசு வகையில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அல்லது கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையும் தாங்கும் இதயத்தோடு கடமையை செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய பாளையத்தம்மன். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EL. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மெல்லிய ஆசைகள் கண்ணியத்தோடு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில ராசி அதிபதி சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஏற்கனவே இருக்கிற தொழிலில் வந்து புதிய புதிய சூட்சமங்கள் புதிய புதிய திட்டங்கள் புதிய புதிய செயல்பாடுகள் அல்லது வித்தியாசமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முகம் பார்க்கும் முத்தாளம்மன். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீமைகள் விலகக்கூடிய திருப்தியான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவுகள் வந்துகிட்டு இருக்கும். அதில் வந்து இன்றைக்கி சேரக்கூடிய புகழும் செல்வமும் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நல்ல நல்ல விஷயங்களை வந்து நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது நல்ல நல்ல விஷயங்கள் நாடி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். மனசுக்கு தேவையான திருப்தி வாழ்க்கைக்கு தேவையான திருப்பம் இரண்டும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊரார் வெறுத்தாலும் உலகம் பழித்தாலும் உண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீரசாமி. அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZN.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சோகம் தீர்ந்து லாபம் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்ப சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு சூழ்நிலைகள் விலகி குதூகலமான ஒற்றுமையான அந்யோன்யமான அன்பான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நிரந்தரமான தொழில் அமையக்கூடிய நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய சாதாரணமாக நடைபாதையில் கடை வச்சுக்கிறவங்க கூட சொந்த கடை கிடைக்கக்கூடிய சொந்த வாகன வாங்கக்கூடிய இருக்கிற வீட்டை மாத்தி புதிய வீடு வாங்கக்கூடிய அல்லது மராமத்து வேலை செய்யக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையப் போகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னையின் மடியையும் கன்னியின் மனதையும் புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னியம்மன். அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AW. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை விரிவாக பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.